காணி நிலம் வேண்டும். வர முடியல. சாமியா கட்டிருந்தாங்க,
அவ்வளோ எப்படி சொல்ல, ஒன்னொன்னு பார்த்து பிளான் பண்ணி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், இந்த இப்போ இவ்வளோ ஓடி ஓடி பண்ண முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பிளஸரான ஒரு பிளேஸ், பிளஸரான பர்சனோட பேர்ல. ஸோ கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அண்ட் ஸ்பெஷலான ஒரு டேட்ல ஓப்பன் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் உங்களுக்கு ஃபுட் இருக்கு. ஸோ என்ஜாய் யூ மீட். தேங்க்யூ. தேங்க்யூ மஹிமா. ஸோ மகி எங்க வீட்டுக்கு இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச எங்க ராணி. ஸோ அவளை பார்த்தோன்னே எனக்கு ஷில்பா ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த பிள்ளை எப்படியா நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், பார்த்தோன்னே டீல் அடிச்சாச்சு. ஸோ அது அழகா முடிஞ்சு ஒரு குட்டி பிள்ளையோட லியனா கேரலோட இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். மகி சொன்ன மாதிரி இது என்னோட பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு, 36வது பிறந்த நாள். மனசில் என் மனசில் இருக்கா, எங்கள் எல்லாருடைய மனசுலையும் இருக்கா. ஸோ பார்க்க முடியலையே ஒழிய ஷி இஸ் வெரி மச் வித் அஸ், அதான் உண்மை. எல்லோரும் இப்போ சாப்பிடலாம். இப்போ வந்து மேனேஜர் பிரகாஷ் சார், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் போன பிப்ரவரி மாதம் இந்த இடத்த தொடங்கி இந்த கிணறு மட்டும் இருந்துச்சு. கிணறை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய அழகான கிணறு, நிறைய பேர் இதை மூடணும் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு, அந்த மரத்தெல்லாம் வெட்டி தான் அங்கே இந்த குருவிக்கு வச்சுருக்கோம் ஞாபகத்தம். அது ஒரு பாடடைஞ்ச கிணறாக இருந்துச்சு. இந்த கிணறை சரி பண்ணுவோன்னு ஆரம்பித்து அப்படியே 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 இது கொண்டு வந்தாச்சு. சரி, இந்த கிணறு வச்சு ஒரு ஃபால்ஸ் கொண்டு வருவோம்னு நினச்சேன். இது என் கிளாஸ்மேட்டு டாக்டர் தானுடைய தோட்டம் ஃபால்ஸோடு அழகாக இருக்கும். ஸோ அவங்க தம்பி இன்ஜினியர் நாராயணன் அழகாக போட்டு கொடுத்துட்டாரு அங்கேயோடு, இது நல்லா அழகாக வந்திருக்குன்னு நினைக்கேன். ஸோ மேனேஜர் வந்து பக்கத்து இடத்து ஓனர், நான் இங்கே நின்று தனியாக நின்றுட்டு இருக்கும் போது வாங்க அவர் கூட வந்து நிற்பாரு. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணார். பிறகு சார் நீங்கள் தான் இங்கே வந்து பார்த்துக்கிடணும்னு சொல்லி இது அழகாக இது பண்ணோம். ஸோ உதயா சார் மேனேஜருக்கு நீங்கள் ஒரு சின்ன டோக்கன் வாங்க. மேனேஜர் சார் வாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரிவர்ஸில் நம்ம இது கேட்டப்போ நீங்கள் மேனேஜர் சார் கிஃப்ட் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு சின்ன டோக்கன் தான். ஆனால் மடங்கு நீங்கள் கூட நின்று, என் மகன் வயசு தான் இருக்கும் அவருக்கு, என்ன சார் 43 வயசா. ஸோ கூட நின்று இடத்த அழகாக அங்கேயும் அங்கே நெல்லிலையும் நல்லபடியாக செய்கிறதுக்கு சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் சார். இன்ஜினியர் அதுக்கப்புறம் கூட நின்று அழகாக இதை கொண்டு வந்த டாடி, நீங்கள் வாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், என்னோட கிளாஸ்மேட்டுடைய தம்பி. ஸோ எங்களுக்கும் தம்பி தான், சின்ன வயசுலேருந்து நாராயணனா நானாக தான் கூப்பிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். அவங்க யாருமே அக்கா சொல்லிட்டாங்க, நான் அவங்க கிளாஸ்மேட்டோட தம்பி, நான் சிவில் இன்ஜினியர். போன வருஷம் மார்ச் மாதம் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கே நீ வந்து பார்த்துட்டு இங்கே ஈரோடில் தோட்டத்தில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஷவர் ஒன்று போடணும், நீ கொஞ்சம் வான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தேன், நீங்கள் யாரும் நம்பவே மாட்டீங்க, இது வந்து ஒரு பேரன் லேண்ட். நீங்கள் வந்து பிப்ரவரி போன பிப்ரவரியில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 4 அடி பள்ளம் எதுவுமே கிடையாது, ஒட்டல் அப்படியே பெயில், அதுவும் கூட இடம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க, நான் அப்போ தான் தூங்கி எழுந்துப்பேன். சில நாள் தம்பி கூட வாங்க சொல்லுவாங்க, அதுக்காக நான் சீக்கிரமாக எழுந்து அவங்க கூட ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். இங்கே வந்தால் நான் பிடபிள்யூல ஒர்க் பண்ணியிருக்கேன், அசின் போர்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்டிங் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் வேலை செய்கிறத விட எங்கள்கிட்ட வேலை செய்ய ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய டாஸ்க் மாஸ்டர். அதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா செஞ்சாங்க, செய்யலாம் விடமாட்டாங்க. ஆனால் அது செஞ்சால் தான் அந்த இடம் நல்லா இருக்கும். இந்த இடம் எவ்வளவு அருமையாக மாறிது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பெரிய சோலை மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தான் அந்த வித்தியாசம் தெரியும். நான் ஆரம்பத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன், இப்போ நான் உள்ள நான் செப்டம்பர் வரைக்கும் வந்தேன், அதுக்கப்புறம் என்னால் முடியல என்னோடய ஒர்க்கு, அதனால் கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன்.
ஸோ அந்த பேசிக் ஒர்க் மட்டும் நான் பண்ணி கொடுத்து நான் போயிட்டேன். நான் இப்போ வந்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த இடம், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக ஒவ்வொரு விஷயமும் அங்கே கருமகா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு டோர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸு எதுவாக இருந்தாலும் இந்த தொட்டிக்குள்ளார நான் டைல்ஸ் ஒட்டு விட்டேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே டைல்ஸ் ஒட்டல. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேட், க்ரீன் மேட் ஒன்று, நான் யோசிக்கவே இல்லை இது ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் எனக்கு தெரியாது. நெட்டு டெய்லி உட்காந்து பார்த்து எங்கே என்ன இருக்குது போகிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணதுனால தான் இன்றைக்கி அதனோட அவ்வளவு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா கிரெடிட் கிரெடிட்டும் உங்களுக்கு தாங்க, வேறு யாருக்குமே கிடையாது. நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் எங்களுக்கு டிரைவர் என்னோட கூட நின்று காலையிலே வாழ்னாலும் 3 மணிக்கு வா, 4 மணிக்கு வா, எத்தனை மணிக்குனாலும் உட்காருங்க. டிரைவருக்கு என் மகன் ராஜா மான்சிங் கெட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் முதல் முதல்ல அந்த கிணறு ரெடி பண்ணி அங்க மோட்டார் போடணும்னு பிளான் பண்ணோடனே மகேஷ் தான், மேனேஜர் சார் தான் கூட்டிட்டு வந்தது மகேஷ். ஸோ மகேஷ் வந்து ராவெல்லாம் வேலை பார்த்து அழகா இது பண்ணி அடுத்த நாள் நான் வரும்போது பார்த்தா தண்ணி அப்படியே பாஞ்சு வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ், இப்போ வரைக்கும் கூட நிற்கிறேன். எலக்ட்ரிஷியன் அவரோட அண்ணா பன்னீர் பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன், தேங்க்யூ பன்னீர், சின்ன டோக்கன். எடுவன் இன்ஜினியர் சொன்னாரு பொட்டல் காடா இருந்துச்சு தண்ணி நிற்கும், 4 அடி பண்ணோம், ஒண்ணுமே கிடையாது. அப்பல இருந்து என் கூட நின்று பஞ்சு, எடுவனுடைய ஒய்ஃப் பஞ்சு, 2 பச்சை குழந்தைகளை வச்சு, ஷீஸ் எ கிரேட் உமன். உண்மையிலே நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெண், நைட்லாம் செலவுல தனியா தங்கி இருக்கா, 2 பச்சை குழந்தைகளை தவ கையில இருக்காங்கல்ல, 6 மாசமா, அப்போ 6 மாசம் நிறைய நேரம் தனியா இருப்பா, நிறைய நேரம் பாம்பு இருக்கும், பயப்பட மாட்டா, கத்த மாட்டா, பாம்பை கண்டா படையும் நடுங்கும் பாருங்க, தைரியமா இருப்பா. அதோட அழகாக ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்து எத்தனையோ சாரங்க பாணி பாணி வாங்க பெட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இவரு தான். இப்போ நம்ம வேடந்தாங்கல் பக்கத்துல நம்ம லேண்ட்ஸ் இருக்கு ஒரு 12 ஏக்கர்ஸ், அதுல நம்ம டர்க்கி செய்யறோம், இங்க டர்க்கி பிரியாணி தான் நம்ம பண்ண போறோம். சார் வாங்க 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 உட்காருங்க வாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் ஆனர் பண்ற இது ஒரு ஃபங்க்ஷன், நம்மளோட இணைஞ்சு நின்று 1 வருஷம் கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் கூட நின்று இன்ஜினியர் சொன்னாரு நம்ம நீங்க தான் காரணாரு, நான் இல்லை, என் கூட இணைஞ்சு தோளுக்கு தோளா நின்ன நானா, ஒரு ஒர்க்கர் சப்ளை பண்ணி இது பண்ணி மேனேஜர் தான் இவர மாதிரி நம்ம சாரக்கப்பாணி மாதிரி ஆயிருக்கணும், உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். டாக்டர் என்னோட அசிஸ்டண்டா இருந்தாங்க, வெயில்ல இங்க வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்துருப்போம், சாப்பாடு கொண்டு வருவாங்க எனக்கு சேர்த்து. ஸோ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் சின்ன டோக்கன் தான், என்னுடைய அன்புடைய ஒரு சின்ன அடவுக்கு ஒரு சின்ன டோக்கன். இவர் பெருமாள், பெருமாள் வாங்க, சுப்பிரமணி வாங்க, சுப்பிரமணி வாங்க. ஒரு வாட்ச்மேன் ஒரு சுப்பிரமணிய வந்து நெல்லி நெல்லியில பாக்குறாரு, 20 வருஷமா தெரியுமா உன்னைய, வேற யார் இருக்கா, நம்ம பெயிண்டர்ஸ் இருக்காங்களா, பெயிண்டரை பார்த்தேன், பெயிண்டர் வாங்க, வாங்க, தேங்க்யூ பெயிண்டர். மனோகர் மேசன் வந்திருக்காருல பார்த்தேன், வாங்க மனோகர் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேசன். தனசேகர்
நல்ல அரைக்கடால தான் அந்த இடம் இட் இஸ் பாசிபிள். சரிங்க, தேங்க்யூ எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ்ல பண்றோம், கட் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து ரிப்பன் கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்பன் கட்டிங் பண்ணுறோம். உண்மையிலே ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸை தேங்க் பண்ணுறது வந்து அது வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்காது, அதாவது பெரிய கம்பெனியிலே ஒரு அதில் ஒர்க் பண்ணவங்கக்கு வந்து அந்த இது போய் செய்கிறதுனா அது கிடையாது, அது இருக்காது. அப்புறம் அம்மா வந்து உண்மையிலே வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மேடத்தை கூப்பிட்டு கிஃப்ட் தந்து ஒரு செலிப்ரேஷன் இல்லாமல் மாதிரி ஒன்று வச்சு, அதுவும் அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன்லேயே வந்து மேசன் பெயிண்டர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இது பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால நம்ம இதுக்கு ரிப்பன் கட்டிங் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாரணி மாலை மிஸ் பண்ணிருந்தேன், நான் வந்து மான்சிங்கோட மாமா, மகியோட அப்பா, அது எனக்கு அத்தா அக்கா சம்பந்தி, அதாவது சொன்ன சம்பந்தி. நான் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, அக்கா இது ஒரு இடம் இருக்குது தம்பி, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது அதில் ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய கிணறு இருக்குது வந்து பாருங்கள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த டைமில் வர முடியல, பார்க்கவும் முடியல. பட்டு எப்போ கேட்டாலும் இந்த சைட்டில் இருக்கிறதா தான் சொல்லுவாங்க, அங்கே போயிருக்கிறாங்க. காலைல கிட்டத்தட்ட 4 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஒரு உழைப்பு உழைத்து இந்த மாதிரி ஒரு ஒரு நமக்கு கற்பனையே பண்ணி பார்க்கலாம். ஏதோ சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அக்கா, ஏதோ நாய்ப்பூனை வளர்க்குற மாதிரி ஏதோ சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி கட்டி ஏதோ நெட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்த ஃபுல்லாகவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்மளாம் திங்க் பண்ண முடியாது, யாருமே இந்த மாதிரி திங்க் பண்ண முடியாது. ஏதோ ரூம் கட்டி வாடகை கொடுலாம், ஒரு லாட்ஜ் கட்டி வாடகை கொடுலாம், அல்ல ஒரு ஹோட்டல் கட்டி வாடகை கொடுலாம், ஏதாவது இது பண்ணலாம், அந்த மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான ஒரு இந்த இடத்த இவ்வளோ அழகுபடுத்திருக்காங்கன்னா அது எங்கள் அக்காவில் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அத்தாங்கிட்ட நான் கல்யாணம் வச்சு அவங்க காட்டு குதிரையா காற்று குதிரையான்னு எனக்கு தெரியல, ஆனால் காற்று குதிரை அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க அசையும் போது எது அசையுங்கிறே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டு, பயங்கர உழைப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எதை செஞ்சாலும் 100% அவங்களுக்கு திருப்தியாகிற மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஒரு நல்ல உழைப்பாளர், கற்பனையாளர், நம்ம நினைக்கின்ற கற்பனை அப்படியே நம்ம நிஜத்தில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கை வந்த கலை. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அதில் இன்னும் சொல்ல போகிறேன், இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கூப்பிட்டு அவங்களுக்கு வெகுமதி கொடுத்து அவங்கள பாராட்டுறது எல்லாருக்குமே மிக்க மகிழ்ச்சி. மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடம் வந்து எப்படி எங்களுக்கு வந்துச்சுங்கிறத சொல்லணும், அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த இடத்த வாங்க நான் தான் வந்து பார்ப்பேன், எங்கள் வீட்டு ரியல் எஸ்டேட்டை லொக்கேட் பண்ணுறது நான் தான், ஃபண்டிங் ஹஸ்பண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நான் போய் போய் இங்கெங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் பாரு, மவுண்ட் ரோட்லேருந்து 5 நிமிஷத்தில் வீடு இருக்கணும்பாங்க. எல்லா வீடையும் காட்டுவேன், இதான் இதுதான் இந்த வீடு இப்படி இப்படின்னு சொல்லுவேன். நல்லாவே இந்த யூத்த வீடை கேடுப்பாங்க. ஸோ அப்படி அன்ரீசனபிளாக எல்லாம் சொல்லி தான் பட்டு எல்லாத்தையும் வந்தது. ஸோ இந்த இடம் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். டேனியல்னு ஒருத்தருடையது, அவரை கூப்பிட்ருந்தேன் வரல, சாரோட சொந்தக்காரங்க, உதயா சார் வந்தாங்கல்ல அவங்களோட சொந்தக்காரங்க, இந்த இடத்துடைய ஓனர். யாருமே நம்ப மாட்டீங்க, சும்மா எழுதி கொடுத்தாரு, யாராலையும் நம்ப முடியுதா? பேசியாச்சு. எந்த வருஷம்ப்பா? 2000 ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்போ நாங்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம், ஓகே ஆடிட்டர் டாக்டர் சரி பணம் நிறைய வச்சிருப்பாங்க பொருள் இருக்கு, சரிதான் டீல் அடிச்சாரு, ஏதோ சின்ன அட்வான்ஸ் கொடுத்தோமா, அட்வான்ஸ் கூட கொடுக்கல, கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம், வாங்குறோம் அப்படின்ட்டோம், ஏதோ ஒரு பணம் சொன்னாரு சரின்னு சொல்லி வாங்குறோம்ட்டோம். டாக்குமெண்ட்லாம் ரெடி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் நிற்கும், பணம் இந்தா கொண்டு வந்துடுறேன் இந்தா கொண்டு வந்துடுறேன் எங்கள் அசிஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, பணமே வரல. நாங்கள் கிளம்பிட்டோம், நான் சொன்னேன் வாங்க கிளம்புவோம், கிளம்புவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்.
அவர் டேனியல் சொன்னார். டேனியல்னு சார் ஒரு ரிலேட்டிவ் வந்து வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. எப்பயுமே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு டே பார்ப்பேன். சேத்துப்பட்டு வீடுனா சேத்துப்பட்டு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம்னா பர்த்டே அன்னைக்கு ஏதாவது எங்கள் மேரேஜில் அன்னைக்கு போகலாம், மேரேஜில் அன்னைக்கு டக்குனு செக் எழுதி கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்தேன். இந்த இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஒரு டே அன்னைக்கு வைப்போம். மார்னிங் ஒரு பென்ச் எடுக்கணும்னா பர்த்டே கனெக்ட் பண்ணி அதை எடுக்கிறது, மேக்கிங் இட் இன்ட்ரெஸ்டிங். இந்த இன்னைக்கு ஷில்பாவனுடைய பர்த்டே அன்னைக்கு இதை நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி லேண்ட்லோர்டுடைய பர்த்டே அன்னைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவோம் முதல்ல ஆரம்பத்தில். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. ப்ராப்பர்ட்டியில் ஒரு பார்ட்டு கேஷு, இன்னொரு பார்ட்டு பேங்க்கு. இங்கே கேஷ் பார்ட் ரெடியாக இருக்குது, பேங்க் பார்ட்டு வந்துருந்தாங்க. காலையில் வரணும் 10 மணிக்கு, நாங்கள் ஒரு 11 மணிக்கு டிடி வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செங்கல்பட்டுவே பதியணும், மதுராந்த செங்கல்பட்டு. நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாம் ரெடியாக இருக்கோம். சங்கிலி வந்து சார் வாங்க போகலாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னா, டிடி இல்லாமல் எப்படி வருவேன், வரவே மாட்டேன். டிடி பேங்க்லேருந்து கொண்டா டிடி வந்துச்சுன்னா போக மாட்டேன், நீ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, அவர் கூப்பிட்றாரு டேனியல் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு வாங்க அப்படிங்கிறாரு. சார் எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன், கையில் இன்னும் டிடி கொண்டு வந்து தரல அப்படின்னா, வந்த பிறகு தான் சார் வருவேன், இன்னொரு ஒரு 10 நாள் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு. உங்கள்ட்ட யார் பணம் கேட்டா, உங்கள்ட்ட பணமே கேட்கலையே, நீங்கள் வந்துருங்க, நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க, கேஷ் பார்ட் மாத்திரம் கொடுத்துருங்க, பேங்க்ல வந்து பிறகுங்க. போன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம ஆஃபீஸ்ல எப்பயுமே அப்போ ஒரு நாளே அந்த ரியல் எஸ்டேட் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம லாயர்ஸ் அவங்க இருப்பாங்க. உடனே எனக்கு தெரியாது, 10 நாள் கழிச்சு பார்த்தா பட்ட கட்டத்துலயே மாத்திட்டாங்க. அப்புறம் டேனியல் கூப்பிட்டு சார் பட்டம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியாது வரவே விடுங்களேன்னு பட்டம் சேஞ்ச் பண்ணியாச்சு, எனக்கு தூக்கமே கிடையாது. ஆனால் டேனியல் நான் ஒரு நாள் கூட நீங்கள் பணம் கொடுன்னு கேட்டேன். அது எல்லாமே கரெக்டாக கூடி வந்துச்சு, அந்த இடத்த வாங்கினோம். இடம் என் கையில் வந்துச்சு. லேண்டலுடைய பர்த்டே அன்னைக்கு வாங்கப்பட்ட இடம் அது. ஷில்பாவோடய பர்த்டே அன்னைக்கு இதை வந்து ஓபன் இருக்கோம். மான்சிங் வந்து மான்சிங் வைஃப்பு எங்களுக்கு வந்து செய்கிறாங்க. இந்த விழாவிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் முதல்ல என்னை கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன், ஏன்னா இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன். நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ தந்துடுவேன். நான் வரும்போது மான்சிங் பார்த்துருப்பாப்புல, நம்ம கூப்பிடலையா ஐயா எப்படி வந்தார், நம்ம சொல்லலையே அப்படின்னு ஐயாவுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும் வந்துடுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இடம் வந்து நான் பார்த்துருக்குறேன் முன்னால், அதாவது அந்த மண்ணில் எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒரு மண். ஆனால் அவங்க வந்து இதை என்னை காட்டும்போது சொன்னாங்க, காணி நிலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. காணி நிலம்னு சொன்னால் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தென்னை மரம்லாம் இங்கே வைக்கவே முடியாது அப்படி ஒரு மண். ஆனால் ஒன்றே ஒன்று, அது இப்போ ஒரு நல்ல பெரிய கிணறு இருந்ததை தவிர இதில் ஒரு 4-5 அடி ஆழத்துக்கு கீழே அப்படி ஒரு பொட்டல் மண், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்கள பற்றி தெரியுன்றதுனால சீக்கிரமாக அதை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வரல. திடீர்னு வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் சொன்ன மாதிரி அது அவங்களால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இதை வச்சு இந்த இடத்த வச்சு பணம் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இதையே வந்து ஒரு பெரிய லாட்ஜாக ஒரு 5-6 மாடி கட்டிடமாக கட்டி விட்டாச்சுன்னு சொன்னால் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம். அந்த யோசனைகளெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு தெரியும் இந்த இடத்த வந்து பயன்படுத்தினா எப்படி எவ்வளோ முக்கியமான இடம், எதிர இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜுக்கு வர்றவங்க எல்லாம் இங்கே வந்து தங்க வருவாங்க, பெரிய லாட்ஜாக கட்டி போடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு நிறைய இதாக இருந்தாலும் இந்த இடத்த மன திருப்திக்காக இங்கே வந்து போகிறவங்க சந்தோஷமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டோடு ஆரம்பித்தாங்க.
ஐயா சொன்ன மாதிரி லைனர் பிறந்த நாளில் வாங்கி சில்பா பிறந்த நாளில் நம்ம ரிப்பன் கட் பண்ணியிருக்கிறோம். அப்போ எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, அடுத்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஏதோ ஒரு புதுசாக லான்ச் பண்ணுறோம்னு நினைக்கிறேன்ல, ஆகஸ்ட் 23ஆம் தேதி அடுத்தது இருக்குது அப்படிதானே? ரைட், ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம மான்சிங் அட்வொகேட் மான்சிங்கோட பிறந்த நாள். அப்புறம் 23 வந்து நம்ம மான்குட்டி பிறந்த நாள். ஸோ அந்த நாட்களிலும் நம்ம எதையாவது லான்சிங் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மான்சிங்? ரைட், ஒரு வீடு வாங்கும் போது இருந்துச்சு, அப்ப பணம் கிடையாது, அதனால அப்பா 10 லாக்ஸ் கொடுத்தாங்க, நான் ஒரு 10 லாக்ஸ் எடுத்தேன். இன்னொரு 10 லாக்ஸ் வந்தாதான் அந்த வீடு முடிக்க முடியும். அப்போ பார்த்தா எனக்கு லோனே சாங்ஷன் ஆகல, பிகாஸ் நான் 2-3 இயர்ஸ் இது கட்டல ஐடி. அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் 10 பேங்க்ல கேட்டு பார்த்துட்டேன். உடனே நான் வந்து சுபாக்கு ஒரு கால் எடுத்தேன், சுபா இந்த மாதிரி 10 லாக்ஸ் இருந்தால் தான் கட்ட முடியும். உடனே சுபா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க. உடனே சுபா ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹோல் ஆஃப் டூட்டுக்குடி இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் அவர் ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் அந்த 10 லாக்ஸ் லோன் கிளியர் பண்ண முடியும், நோபடி ஹெல்ப் கொடுக்கணும், எல்லாருமே முடியாதுன்றாங்க. அப்போ சுபா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி அந்த தூத்துக்குடி ஹோல் ஆஃப் தூத்துக்குடினுக்கு ஒரு மேனேஜர் இருக்கு, அவர் வந்து ஸ்பெஷலாக எனக்காக அந்த 10 லாக்ஸ் லோன் த்ரூ பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் அந்த திருச்சி ஹவுஸ் என்னால் வாங்க முடிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த மிஸ்டர் டேனியலை பற்றி சொல்லும் போது நான் நினச்சேன், எனக்காக சுபா ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்காட்டி என்னென்ன இந்த மாதிரி நிறைய 10 லட்சங்களுக்கு அவங்க உதவி பண்ணதுனால தான் 10 கோடிக்கு அவங்களுக்கு உதவி வருது. இது உண்மை. இப்போ டாக்டர்மா நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கள். நம்ம தலைமுறையாக நான் பார்த்துட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். அப்படியே அழகாக சும்மா கொடுக்க மாட்டாங்க, நான் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்குரிய வேலையை வாங்குவாங்க, அதுக்குரிய இது பண்ணுவாங்க, லிஃப்ட்டு கொடுப்பாங்க, உயர்வாங்க. அவங்க செஞ்ச அந்த புண்ணியங்கள், அவங்க மற்றவங்களுக்கு செஞ்ச அந்த உதவிகள் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் கடவுள் வைத்திருக்கிறார். இது வந்து நமக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. அவங்க நாம இன்னைக்கு பார்க்குறோம், ஆனால் நான் கூட இருந்து பார்த்தவன் கடன்னாலையும் பண கஷ்டத்துலையும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். யாரும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அவங்க ஹிஸ்ட்ரியில் பண கஷ்டம் வந்திருக்குமா, அவர் பெரிய ஆடிட்டர், இவங்க பெரிய டாக்டர் அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்த காலங்களெல்லாம் உண்டு. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சா கூட அந்த கடனை அடைக்க முடியாதுன்ற சமயத்தில் கூட, ஆனாலும் தைரியத்தை இழக்காமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களுக்கு அந்த அந்த கஷ்டத்துலையும் உதவி செஞ்சதுனால தான் இன்றைக்கு அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் இவர் இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள்.